பயிர் பார்க்காம கெட்டுச்சு, உறவு போகாத கெட்டுச்சு, கடன் கேட்காம கெட்டுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி வந்து இருந்து கொடுத்தா நடந்து வாங்கணும் அப்படின்னு இந்த கடனை பற்றி தான் வந்து சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் கடனை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பணம் அந்த நிதி இதை சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறையவே இருக்குது. இது எப்படி நம்மளுக்கு கையாளுறதுன்னு தெரியாது. நல்ல பணம் நம்ம வந்து முதல்ல சேர்த்து வைக்க மாட்டோம். இன்றைக்கி சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து யாராவது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து யோசிக்காமல் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஆனால் இதே நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லாவே புரியுது, எனி திங் அண்ட் எவ்ரி திங் இஃப் இட் ஸ்டேஸ் வித்தின் லிமிட் அது வந்து பிரச்சனைக்கு ஆள் ஆகாது. ஸோ அந்த லிமிட்டை தாண்டி போகக்குள்ள தான் வந்து எல்லா ட்ரபிள்ஸுமே வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, நிலைமைக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும் நம்மளை. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பணம் ப்ளஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரபிள்ஸ் இன் எனி ஃபேமிலி. இதில் வந்து மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அசட்ஸ், ஆப்வியஸாக ஃபினான்ஸ் அசட்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியிலுமே பிரச்சனையாக இருக்கும். இட்ஸ் வெரி வெரி நேச்சுரல், நம்மளுக்கு எல்லா நேரங்களையும் பணம் இருக்காது, அதனால் நம்ம வந்து போயிட்டு கடன் வேணும்னு போயிட்டு கடன் வாங்குவோம். அதே மாதிரி நம்ம கடன் கொடுக்குற சூழலும் நம்மளுக்கு உருவாகும். இப்போ கடன் வாங்கவே கூடாதுன்னு ஒரு சிலர் வந்து அவங்களோட லைஃப் வந்து பிரின்சிபல் அப்படியே இது மாதிரி வந்து நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கடன் இல்லாமல் எப்படிங்க லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வந்து கடன் அப்படியே தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து மாதம் வந்து இஎம்ஐ கட்டிக்கிட்டு இது மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஃபேமிலி இதில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வர்றது எங்கே அப்படின்னு பார்த்தா இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் தான் பிரச்சனை வருது. ஓகேயா, குறிப்பாக வந்து சொந்தக்காரங்க வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வட்டி இல்லாத கடன் கொடு, நான் வந்து இத்தனை நாள் உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சொன்ன மாதிரி அவங்களுடைய வார்த்தையை வந்து காப்பாற்றுறாங்களான்னு பார்த்தா இருக்காது. அவங்க சொன்ன நாளும் வரும், அதுவும் பல நாட்கள் வந்து ஓடி போயிடும், மாதங்களாக மாறும், வருடங்களாக மாறும். ஆனால் அவங்க சொன்ன அமௌண்ட்டு வாங்கின பணத்தையும் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ இங்கே தான் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருது. நம்ம வந்து எப்போ தான் எனக்கு இந்த பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக கேட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து நம்மளுடைய கால்ஸ் வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் வந்து கூட ஒர்க் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அது மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து அவங்க ஃபேமிலிக்காக யாரோ ஒரு சொந்தக்காரங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் வந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க. மேபி இந்த 10 லட்சம் ரூபாய் அவங்கக்கிட்ட சேமிப்பாக இருந்து எடுத்து கொடுத்தாலே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த பணம் இருந்து கொடுத்தாலும் நம்ம நடந்து வாங்குகிற நிலைமைக்கு தான் இருக்கும் அப்படின்னு பழமொழியில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த 10 லட்சம் ரூபாய் இவங்கக்கிட்டே இருக்காது. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பேரில் போயிட்டு பேங்க்கில் கடன் வாங்குறது, அந்த வாங்கின கடனுக்கு வட்டி வந்து நான் கட்டுறேன் அப்படின்னு இஎம்ஐ வந்து இவங்க கட்டுவாங்க. இல்லை அந்த வாங்கக்கூடிய நபர் என்ன சொல்வார்னா, நீ எனக்கு அந்த லோனை வாங்கி கொடு, நான் வந்து கரெக்டாக அந்த டேட்டுக்கு நான் வந்து இஎம்ஐ கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் 1 மாதம் 2 மாதம் ஒழுங்காக கட்டுவாங்க. ஆனால் வந்து ஒரு 4-5 மாதம் ஓடக்குள்ளே பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து இஎம்ஐ வந்து கட்ட மாட்டாங்க. ஸோ இந்த நண்பர் வந்து வாங்கி கொடுத்தாரு பார்த்திங்களா, 10 லட்சம் அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி அந்த வாங்கி கொடுத்த நபருக்கு பெரிய தலைவலியே உண்டு பண்ணுது. இருந்து கொடுத்தாலே பிரச்சனைன்னு சொல்லிட்டேன், அப்போ இல்லாததை வாங்கி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கடனை கொடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவங்க வந்து இஎம்ஐ கட்டணும், இவங்களுடைய லைஃபை ரன் பண்ணணும், பயங்கர ஒரு ப்ரெஷரபிளான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க போய் மாட்டிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துட்டால் கூட இவங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இது மாதிரி வந்து முன் வர மாட்டாங்க. ஸோ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சரி, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கடன் கொடுத்தது இல்லை வாங்கி கடன் கொடுத்தது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் மாட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஃபேக்ட் இது வந்து ஃபேமிலியில் தினம் வந்து பயங்கர ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னா மாற்றுக்கிறது கிடையாது. இவங்க வாங்கி வெளியில் இந்த வெளியில் வாங்கி கொடுத்த கடன் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா, இந்த 10 லட்சம் ரூபாயை இவங்க சேமிக்கிறதுக்கோ இல்லை இந்த கடன்லேருந்து வெளில வர்றதுக்கோ எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய அட்டென்ஷனை இழுக்கிறதுக்கு எல்லா பக்கமும் வந்து ஒரு பக்கம் சேமிக்கணும், ஒரு பக்கம் முதலீடு பண்ணணும், ஒரு பக்கம் எனக்கு வேணுன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நான் வந்து ஊர் சுற்றி பார்க்கணும், ஃபோனை மாற்றணும், பசங்களை படிக்க வைக்கணும், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் ஒரு லிமிட்டடான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு உதவ போயிட்டு அதுவே எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வந்து நின்றுச்சுன்னா எப்படி? ஃபைனலாக இது எங்கே தெரியுமா போய் முடியும்? நம்ம அந்த நபர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அந்த கடனே வாங்கியே கொடுத்துருப்போம்.
ஆனால் அந்த ரிலேஷன் வந்து அந்த இடத்துலேயே வந்து அடிபட்டு போயிடும். ஏன்னா நம்ம ஃபோன் பண்ணக்கூடிய காலகட்டத்திலலாம் அவர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டார், ஃபோன் நம்பரையே மாற்றிடுவார், சரியான ரெஸ்பான்ஸ் வராது, நம்ம நம்பரையே வந்து பிளாக் பண்ணி வச்சுருவார், ஒரு நல்லது கெட்டதில் கூட வந்து கலந்துக்க மாட்டாங்க. இது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம எல்லாருமே வந்து கடந்து வந்திருப்போம். நம்ம ரிலேஷன்ஸில் டெஃபினட்டாக யாருக்காவது இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டாக. ஸோ இந்த நிலைமையில் நம்ம மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், யாரோ ஒருத்தவங்க உண்மையான ஒரு சுச்சுவேஷன் வந்து கேட்குறாங்கன்னா உதவுறதுல தப்பு கிடையாது. ஆனால் நம்மளால் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்படி ஃபுல் சப்போர்ட் கொடுக்க முடிஞ்சாலும் ஒரு லிமிட்டோடு நிறுத்திக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கும் வந்து அது மாதிரியான ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு அது மாதிரி ஒரு பேக்கப் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும், அது தப்பு கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தா நம்மளே ஐடியில் 12 மணி நேரம் 15 மணி நேரம் ஃபுல்லாக வேலை பார்த்து ஒன்றுமே இல்லாத ஒரு பின்புலத்துலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்மளே இப்போ தான் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் இது மாதிரி ஒரு கடன் தப்பான ஆட்கள்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இத்தனை வருஷ உழைப்பு கம்ப்ளீட்டாக வந்து அங்கே வைப் அவுட் ஆகிடும். நம்மளுடைய சேமிப்பு கையில் இருந்து கொடுத்தீங்கன்னா அந்த சேமிப்பு வந்து காலி ஆகிடுச்சு, அப்போ வந்து நெகட்டிவில் போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப அதுலேருந்து மீண்டு வெளில வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ யாருக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தருக்கு 0 loans அப்படின்னு சொன்னாலே பெரிய விஷயம் போல் இருக்குது. அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு மாதிரியை நம்ம வந்து யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கடன் இல்லாத நபரே கிடையாதுங்க. நிறைய பேர்கிட்ட நான் வந்து பேசுகிறேன், இப்போ எல்லாருமே வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து கார் இஎம்ஐ இருக்குது, நான் வந்து 10 credit card வச்சுருக்கிறேன், அதில் வந்து எனக்கு ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த கடனை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. 1.5 lakh rupees சேலரி வாங்குறவருக்கு மாத கடைசியில் 5000-10000 கூட வந்து நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமையில் பார்க்குறேன். ஸோ ப்ராப்ளம் வந்து அந்த வருமானத்தை மீறி இவங்க வந்து போயிட்டு அந்த கன்சம்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே கூட்டிக்கிட்டே போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது அந்த ட்ரபிள். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா நான் இந்த பணம் கொடுக்குறேன் அப்படின்னா இதோடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும். ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸை நம்ம எப்பயுமே ஃபேக்டர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இந்த பணம் திரும்ப வரலைன்னா எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுமா அப்படின்னா ஆமான்னு பதில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சைஸ் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம முதல்ல கொடுக்கக்கூடாது. அப்போ அதை விட கம்மியான அமௌண்ட்டு தான் நமக்கு அவங்களுக்கு வந்து கடனாக கொடுக்கணும். இன்கேஸ் அது ரிட்டர்ன் வரலனாலும் எனக்கு வந்து பெருசாக வந்து இம்பேக்ட் ஆகாது. அதே மாதிரி அந்த ரிலேஷனும் வந்து பாதிக்காத அளவுக்கு ஒரு கடன் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கடன் வாங்கியே ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அடிப்படை ஏன் இது மாதிரி ஒரு சிக்கலில் போய் மாட்டுறோம் அப்படின்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா meetkarthik@protonmail.com இமெயில்ஸ் அனுப்புங்க, ஃபோன் நம்பர்ஸும் டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு வேறு ஒரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சேனல். நன்றி, வணக்கம்.